ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கண்டினியூ தான் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது இந்த நீங்கள் வந்து ஒரு நார்மல் பிளவுஸில் கூட இந்த மாதிரியெல்லாம் வந்து டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையோட லென்த்துக்கு நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் அந்த அளவுக்கு வந்து நீளம் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். கையோட லென்த்து நமக்கு வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வந்து லென்த்தாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கிறேன். பின் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இது கீழே வந்து ஒரு டிசைன் தான் வந்து வரைய போகிறோம். அதனால வந்து ஒரு 1 இன்ச்க்கு அளவுக்கு மட்டும் இல்லை 1.25 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமேலே நான் 2-2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2-2 இன்ச்சுக்குள்ளார இந்த மாதிரி வளைவாக வந்து வரைஞ்சி அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம வந்து அதே ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கீழே வந்து கை கை இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அதே ஷேப்லேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டேன், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒவ்வொரு கைக்கும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து லைனிங் கிளாத்தில் தான் வச்சு அட்டாச் பண்ணணும். லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கீழே வந்து துணியை விட்டுட்டு ரொம்ப எண்டில் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக துணியை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமேல தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து வச்சு தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட வரல அப்படின்னா நீங்கள் சும்மா ஃபஸ்ட் இப்போ ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வந்து மெயின் பிளவுஸில் வைக்கும் போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சரி இப்போ ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வைக்கும் போது அந்த வளைவு கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ 2 கைக்கும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். லைனிங்கில் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து வச்சுக்கிறேன். லைனிங் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் வந்து கை லென்த் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னோடய கைக்கு நான் வந்து எனக்கு ரெடி அளவு 8 இன்ச் அப்படிங்கிறதுனால மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 9 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து நான் 9 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் பிளவுஸோட கிளாத்து. நான் வந்து இது ஒரு டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிளவுஸில் இருந்து நமக்கு பிளவுஸ் கிளாத் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சாரிலேருந்து, அதுலேருந்து கைக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நார்மல் பிளவுஸை தான் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது நார்மலான பிளவுஸ் கிளாத்து தான். அதில் பார்க்குறக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருந்தது. நான் வந்து அதிகமாக சாரீஸ் வந்து வேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் எப்பயாவது ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணுவேன். சரி, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இப்போ சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிரின்சஸ் கட் மாடல் ப்ளஸ் அதோட வந்து இந்த ஃபேப்ரிக்கு இந்த கைக்கும் இந்த சாரியோட கலருக்கும் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. நான் ரொம்ப இதாக இருந்தது எனக்கு அது வேர் பண்ணும்போதே. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளவுஸும் அந்த சாரியோட இதுவும். நான் ரொம்ப நாள் கழித்து சாரி கட்டினதுனால நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த கலருக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதில் அதே மாதிரியே வந்து ஃபேப்ரிக் நீங்கள் வந்து அந்த கையோட மேல் பகுதியில் வச்சு தையுங்க. அப்போ தான் நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து உள் பக்கமாக திருப்ப முடியும். இப்போ நான் அதே வளைவில் இந்த மாதிரி வளைவாக வச்சு தைச்சிட்டு இந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அது ஈஸியாக திருப்புறதுக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த கீழே வருது பார்த்தீங்களா, ஒரு ரோஸ் கலர் அந்த கலர் பார்டர் தான் வந்து இந்த கைக்கு வந்து வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்மளோட ஆப்ஷனல் தான், நம்ம வந்து தையல் மேலே போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், அயன் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். நம்ம அயன் பண்ண அந்த கேன்வாஸ் நல்லா இதோட நமக்கு ஒட்டிக்கும். நான் வந்து ஒரு கிரிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஊசியோட தையல் தான் வந்து அந்த இடத்துல போட்டேன். நீங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வந்து அந்த கேன்வாஸை அயன் பண்ணும்போதே அது வந்து ஹீட்டுக்கு நல்லா அது மேலே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை.
இப்போ இது மேலேயே நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இதை நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், நான் வந்து வேணும் அப்படின்ட்டு போட்டுட்டேன். ஒரு சிலருக்கு அந்த கையில் வந்து தையல் இல்லாமல் இருந்தால் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு நீடில் வச்சு அந்த எந்தெந்த இடத்துல சரியாக வளைவு வரலையோ அந்தந்த இடத்துல எல்லாமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நான் அளவு மார்க் பண்ணி நம்ம வந்து கை கட் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கலாம், சைடு எல்லாமே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8.5 இன்ச் வந்து வருது மேலே வந்து இருக்கிறதோட சேர்த்து. இதை வந்து நம்ம அப்படியே அளந்துட்டு இதுதான் வந்து இதோட நமக்கு அளவு, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கீழே தான் வரும். அப்போ அந்த பக்கம் 8.5 வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலேருந்து 3 இன்ச் கீழே இறக்கியும் வச்சுக்கலாம். ரொம்ப ஆம்கோல் சைடு லென்த் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழேருந்து 3 இன்ச் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக வைக்கிறப்ப நம்ம ரெண்டு விருப்பம் நம்மளோட விருப்பம், ஒன்று இந்த சைடில் கையோட நீளத்தில் பாதியே இந்த பக்கம் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே நான் ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த கை டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வந்து நான் வந்து பிரின்சஸ் கட் மாடல் தான் வந்து போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து இது இதோட கட்டிங் வந்து நார்மல் ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சதை இது அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இதில் அட்டாச் பண்ணிடலாம். இது நார்மல் ப்ளவுஸ் தான், நார்மல் ப்ளவுஸில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், சாதா ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் மாடலு. இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ண பார்ட்டை மேலேருந்து கீழே வரையும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ரெண்டு தையல் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணினதை இது பண்ணிக்கிறோம். இது வந்து பேக் கொக்கி கிடையாது, ஃப்ரண்ட் கொக்கி தான் நான் வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ இதை நான் வந்து ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுறேன். ரெண்டு தையல் போட்டுட்டு கையோட இதுக்கு மேலேயே வந்து ஒரு ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து நான் கீழே வந்து மடிச்சு தைக்க போகிறோம். இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்க்கும்போது லைட்டாக கூராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது வேணாம் அப்படின்னா மட்டும் அது மேலே அப்படியே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு இது மேலே இது அப்படியே வந்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுறேன். ஊசியோட தையல் இங்கே பாருங்கள் அந்த டாட்ஸ் வர இடத்துல அப்படியே வந்து நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை அப்படியே வந்து கீழ் பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து அது எனக்கு சரியாக வரல, சரியான கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக வந்தது. அதனால் நான் இதை வந்து ஒரு தடவை வச்சு தைச்சு பார்த்துட்டு அதை பிரிச்சுட்டு அப்புறம் நான் வந்து அந்த அளவுக்கே கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் அட்டாச் பண்ணி தைச்சேன். அதுக்கப்புறமே வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க, ஏன்னா நார்மலாக வந்து லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறப்ப கீழே பாட்டம் வந்து பீஸ் கொடுத்து தான் வந்து மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஆனால் சுருக்கமாக வந்தது, நல்லாவே வரல சரியாக. அதனால நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு தான் வந்து மடித்து தைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து பட்டி அந்த கீழே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மேலே தையல் போட்டு இது கரை பீஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் என்கிட்ட கிளாத் இருந்தது, அதனால் அந்த கிளாத் அளவுக்கு நான் கட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணி அதை வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே வந்து மடித்து தைச்சிட்டேன். நல்லா வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் கிரிப்பாக. இப் கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு அது மேலேயே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த அடி துணி வந்து எச்சாவாக மேலேயும் கீழேயும் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான்
இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம நெக் போர்ஷனில் வந்து நம்ம இதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசியோட கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணி சைட் தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நமக்கு இது வந்து முடிஞ்சிடும். இந்த பிரின்சஸ் கட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது வேர் பண்ணியிருந்ததே வந்து தெரியலை, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த நார்மலாக அலர் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி பிரின்சஸ் கட் போடுங்க. நான் இது நாள் வரையும் கஸ்டமருக்கு நான் இது மாதிரி போட்டு கொடுத்துருக்குறேன், ஆனால் வந்து நான் வந்து பிரின்சஸ் கட் மாடலில் ஒன்று கூட ஸ்டிச் பண்ணினதே இல்லை. இதுக்கப்புறமே நம்ம எல்லா ப்ளவுஸுமே வந்து இதே மாதிரி மாடல்லையே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இதாக இருந்தது, ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா வந்து இந்த கட் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த முன்னாடி அந்த ஒரு இதுவும் வந்து ரொம்ப இதாக இல்லாமல் பார்க்குறக்க நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் வி பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கை டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ரூபீஸ் வாங்கிக்கோங்க. பிரின்சஸ் கட் மாடலுக்கு நம்ம வந்து போட் நெக் வைக்கிறனாலும் சரி இல்லை பேக் கொக்கி இந்த மாதிரி எதுக்குனாலும் சரி அதுக்குமே வந்து நான் ஒரு 50 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்குவேன். இப்போ நம்ம அலர் ப்ளவுஸை வச்சு நமக்கு இடுப்பு சைஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொக்கி பக்கம் வந்து தைச்சிட்டு அடுத்தது வி பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் கொக்கி வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரண்ட் கொக்கி வச்சுக்கிட்டாலும் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த விபிசியும் வந்து நம்ம லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து விட்டு இது பண்ணிக்கலாம். இதோட கழுத்து வந்து நான் 2¼ இன்ச் வந்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து நான் இதை கொஞ்சம் போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கழுத்து வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நெக்கு வந்து நம்ம கம்மியாக வச்சுருந்தோம் அப்படின்னா சரியாக இருந்திருக்கும், நான் ஒரு 2½ இன்ச் அந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். நான் பைப்பிங் கொடுக்குறோம் இல்லை வந்து மடிச்சு தைக்கிறேன் அப்படிங்கிற ரெண்டு ஐடியாவில் இருந்தேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மீதி கிளாத் இருந்தால் கொஞ்சம் பைப்பிங் கொடுத்த மாதிரி வச்சிடலாம், ஏன்னா நான் சாரீலேருந்து அவ்வளோ கிளாத் வந்து எதுவுமே கட் பண்ணல, கைக்கு மட்டும்தான் அந்த பார்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி வந்து அந்த டிசைனுக்கு வந்து இன்னும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பேக் டிசைனுக்காக தான் கட் பண்ணுறோம். பேக் டிசைன் வந்து ஒரு பேட்ச் மாதிரி போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். சரி எப்பயுமே பேட்ச் ஒர்க் மாதிரி தானே போடுறோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு நான் வந்து 2x2 சைஸில் ஒரு லென்த்தி கிளாத் கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மலாக நம்ம முக்கோணம் ஷேப் மடிப்போம் இல்லைங்களா, முக்கோணம் ஷேப் மடித்து அதையும் ரெண்டாக வந்து நான் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு 10-15 பீஸ் வந்து தேவைப்பட்டது. இந்த பீஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது இதோட பேக்குக்கு தான் வந்து டிசைன் பண்ணுறேன். இதோட கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பைப்பிங் கொடுக்குற மாதிரி தான் வந்து லீஃப் டிசைன் தான் வந்து பின்னாடி வந்து வர மாதிரி வச்சுருந்தேன். அதே மாதிரியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து அந்த கழுத்துக்கு தைச்சோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். சாதா ப்ளவுஸ்க்கும் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து துணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் துணி கொடுத்து அதை வந்து திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒர்க்கு. சரி நான் அதிகமாக வந்து இந்த யூஸ் பண்ணுறது கிடையாது, எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த டிசைன் பைப்பிங் மட்டும் கொடுத்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம முக்கோணம் பீசஸ் எல்லாம் ரெடி பண்ணலைங்களா, அந்த பீசஸ் எல்லாமே வந்து ஒன்னாக அப்படியே ஒன்றோட ஒன்று அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பிசிறு எல்லாத்தையும் கட் பண்ணி சரியாக ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் வந்து நான் இப்போ நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டரில் நம்ம ஒன் சைடாக தான் வந்து டிசைன் வர மாதிரி வைக்க போகிறோம். அதனால அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம இந்த டிசைன் கரெக்டாக இதில் வச்சு அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக தான் போட்டுட்டு இதோட சென்டரில் கரெக்டாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பூவாக இது மேலேயே அப்படியே வச்சு நம்ம வந்து தைச்சிடலாம். நான் ஒன்னோட ஒன்று கீழே அப்படியே வந்து வச்சு தைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி 2 டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த முக்கோணம் பீஸில் 2 பூவாக வச்சு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வர மாதிரியும் தைக்கலாம். நான் வந்து 1x1 இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் 1x1 வச்சு அப்படியே வந்து நெட்டுக்க இதை வச்சு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ போட்டு எடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது வந்து பிசுறு தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எண்டு வரையுமே நான் கொண்டு வந்துட்டேன். கீழே இன்னும் மடித்து தைக்கிறதுக்கு தான் விட்டுருக்கேன், அதனால அதை அப்படியே விட்டுட்டு இப்போ இந்த முக்கோண பீசஸ் எல்லாம் வச்சு தைச்சேன் இல்லைங்களா, அது மேலே இருந்து கீழே வரையும் லைட்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு பிசுறு தெரியாத மாதிரி நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து நான் வந்து கீழே வரையும் ஃபஸ்ட்டு இப்போ கீழேருந்து நான் அப்படியே வந்து மேலே வந்து தைச்சிட்டு வரேன். ஒரு கால் இன்ச் கூட வராது, ஒரு ஒரு பாயிண்ட் இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து கவர் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு, எங்கேயாவது இல்லைன்னா வந்து இது தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க, பிசுறெல்லாம் தெரியுதான்னு. இப்போ நம்ம வந்து ஊசி நூலும் போட்டு இந்த பூவை ஒவ்வொன்றா வந்து விரித்து இந்த மாதிரி வந்து ஒரு பீட்ஸ் வச்சு தைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அந்த பூ வந்து லீஃப் கொடி மாதிரி வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து நமக்கு அந்த பேக் சைடில் ஒன் சைடாக தான் வர டிசைனு. நான் வந்து இந்த முந்தி போடுற பக்கம் இல்லாமல் இந்த சைடில் வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன், ரைட் சைடில் வர மாதிரி வந்து வச்சுருக்கேன் இந்த டிசைனு. இப்போ இதை மட்டும் நம்ம பொறுமையாக ஒன்னோட ஒன்று இந்த பூவை வந்து விரித்து வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வர மாதிரி அழகாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு பீட்ஸாக நான் வந்து வச்சு தைச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம். சப்போஸ் இது மாதிரி வேணானாலும் நீங்கள் இன்னும் வேறு மாதிரி கூட ஏதாவது நார்மல் ரவுண்ட் நெக்கை சுற்றி வைக்கிற மாதிரி இல்லை வேறு இது மாதிரி அது கூட நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் கீழே மடித்து தைச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாருங்கள் இந்த கொடி மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம கீழே பாட்டம் வந்து மடித்து தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் கொடுத்துட்டு கையை வந்து கை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளவுஸோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைனல் இதோட அவுட்லுக்கையும் காட்டுறேன். இது லைட்டாக வந்து ஒரு ஐனிங் பண்ணியிருந்தேன்னா இன்னும் வந்து சுருக்கமெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து இந்த சைடில் பிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அப்போ இந்த சைடு தைக்கும்போது லைட்டாக வந்து அந்த ஷோல்டரில் நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு கால் இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த சைட்லேயே ஒரு கால் இன்ச் கரைச்சி விடுற மாதிரி இருக்கும். அது வந்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து நார்மல் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்கறதுக்கே. இந்த கையோட இந்த டிசைன் அப்புறம் இந்த பூவு, இந்த நான் தைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இந்த சாரிலையுமே அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வர மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் மாடலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.